ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டு, புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு சம்மந்தமாக தான். என்ன அப்படின்னா, ரேஷன் கார்டுடைய வகைகள் என்ன, அதுக்கு வழங்கப்படும் பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிய வீடியோஸ்லாம் கீழே இருக்குது, பார்த்து கற்றுக்குங்க, நண்பர்களை தெரியப்படுத்துங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா, ரேஷன் கார்டு வந்து இப்போது ஸ்மார்ட் கார்டு வடிவில் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இல்லை, ஒரு பாதி பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டாங்க, இன்னும் பாதி பேருக்கு கொடுக்கல. பாதி பேருக்கு கொடுத்துட்டாங்க எப்படி அப்படின்னா, ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இணைக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த இதில் வந்து அவங்க ரேஷன் கார்டில் உள்ள மெம்பர்ஸில் உள்ள எல்லாருமே எல்லாருடைய ஆதார் நம்பரையும் இணைச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதார் இணைக்கும்போது ஆதாரில் உள்ள வந்து பேர் வந்து அது நீங்கள் நம்ம அதை சேர்க்கும்போது நம்ம ரேஷன் கார்டுக்கு உள்ள அப்ளிகேஷன் இருக்குது மொபைலில், அந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் பெரும்பாலும் எல்லாம் சேர்த்துருப்பீங்க, இல்லை வெப்சைட் மூலமாகவும் போய் சேர்த்துருப்பீங்க. அப்போ சேர்க்கும்போது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுவீங்க, ஸ்கேன் பண்ணும்போது அது ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ வந்து அது ஆங்கிலத்தில் உள்ள பேரை மட்டும் எடுத்துக்கிச்சு அப்படின்னா, அதை வந்து நம்ம அந்த அதே வெப்சைட்டில் போய் தமிழ்லையும் மாற்றிக்கிடணும். தமிழில் மாற்றினா தான் நமக்கு வந்து தமிழில் தான் நம்மளுடைய இது கொடுக்குறாங்க. அது இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வர்றதுல தாமதமாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழில் இங்கிலீஷை மட்டும் இருந்துச்சுன்னு அப்படின்னா அது தமிழ்லையும் மொழிபெயர்த்து கொடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம நம்மளுடைய அந்த கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குல்ல, tnpds.gov.in, அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் மாற்றிக்கிறலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களா, அந்த மொபைல் நம்பரையும் சரி பார்த்துக்குங்க. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் வரதான்னு பார்த்துக்குங்க, அதுவும் இருக்கணும். அந்த நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பரு உங்களுடைய ஆதார் எல்லாம் இணைச்சிருக்கணும், அது வந்து தமிழ்லேயும் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எல்லா விவரங்களும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துக்கிட்டுருக்காங்க. யாரும் இந்த விஷயத்தெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காங்களோ, அது மட்டும் இல்லாமல் குடும்பத் தலைவர், அந்த குடும்பத் தலைவரோட ஃபோட்டோவும், தெளிவான ஃபோட்டோ அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சவங்களுக்கு தான் இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில தவறு நடந்தவங்களுக்கு இன்னும் கொடுக்கல. அதை எல்லோரும் நீங்கள் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வாங்கிடலாம். நம்ம எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போவோம், அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம ரேஷன் கடையில் வாங்கிக்கிறணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடையில் வந்து நமக்கு ஒவ்வொரு கார்டு வித்தியாசம் இருக்குது. அந்தந்த கார்டுக்கு என்னென்ன கார்டுக்கு என்னென்ன பொருட்கள் தருவாங்க அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இன்னும் விவரமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து PHH ரைஸ் என்ற குறியீடு உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் அட்டைக்கு இருந்தால், அரிசி, பருப்பு, எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் அளிக்கப்படும் அனைத்து பொருட்களையும் நீங்கள் வாங்க முடியும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து PHAA என்ற குறியீடு உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளில் இருந்தால், 35 கிலோ அரிசி மற்றும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும். மூணாவது NPHH, உங்களது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் NPHH அல்லது NPHHL என்று குறிப்பிடப்பட்டிருந்தால், அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும். நாலாவது NPHHS என்ற குறியீடு உங்களது ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருந்தால், சர்க்கரை மட்டுமே கிடைக்கும். NPHHS இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்க்கரை மட்டும்தான் வாங்கிக்க முடியும். அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போனீங்க அப்படின்னா NPHHNC, இந்த குறியீடு இருந்தால் உங்களுக்கு எந்த பொருட்களும் கிடைக்கப்படாது, இதனை ஒரு அடையாள அட்டையாக மட்டுமே பயன்படுத்த முடியும். NPHHNCன்னு உங்களுக்கு ரேஷன் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்டுக்கு வந்து எந்த பொருளுமே வாங்க முடியாது, அது ஒரு அடையாள அட்டையாக மட்டும்தான் வச்சுக்கலாம். அவ்வளோ நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நம்ம அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் உடனுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட யூடியூப் ஓபன் பண்ணி மேலே வந்து நீங்கள் கேப்டன் ஜிபிஎம் டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணதோட உங்களுக்கு ரெட் பட்டனில் கிளிக், இந்த சப்ஸ்கிரைப் இருக்குதுல, இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, இதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது கேப்டன் ஜிபிஎம், அதை நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போய் கேப்டன் ஜிபிஎம் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனல் கிடைக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணி இதில் பாருங்கள் லைக் பண்ணுறதுக்கு, லைக்கை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே அடுத்ததுக்கு பாருங்கள் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். கீழே எடிட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதையும் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இது வந்து சி ஃபஸ்ட் இருக்குல்ல, இதை ஓகே பண்ணி அடுத்து நீங்கள் எடிட் நோட்டிஃபிகேஷன் போனீங்க அப்படின்னா இதில் எதுவும் டிக் கொடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் டிக் கொடுத்துருங்க. அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு இருக்கு பதிலாக ஆல் லைவ்
போஸ்டிங்கு அதை நீங்கள் வகை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம்.